ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வீராத். இன்னைக்கு நம்ம நான்சன் சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தலாஜி. எல்லாருக்குமே தெரியும், மே ஃபர்ஸ்ட் தான் நம்ம தலையோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல தான் பிறந்திருக்காரு. ஹைதராபாத்ல ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு சிந்தி தாய்க்கும் பிறந்தவர் தான் நம்ம தலாஜி. 1971 தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஸ்கூல்ஸ் வந்துட்டு 1986 கண்டினியூ பண்ண முடியாம நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படியே அவர் பைக் மேல கொஞ்சம் கிரேஸ் ஆகுது. அப்படியே அவரோட மெக்கானிக் ஷெட்டோட வேலை வந்துட்டு கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறம் 1992 தான் சினிமா ஃபீல்டுக்குள்ள வருவாரு. எங்க நடிக்கிறாரு அப்படின்னா தெலுங்குல தான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு, பிரேம புத்தகம் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் நடிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே கொஞ்ச நாள்ல வந்துட்டு அந்த படத்துக்கான சிறந்த புதுமுக கதாநாயகன் அப்படின்ற ஒரு விருது கூட நம்ம தலாஜித்துக்கு கிடைச்சிருக்கு அப்பவே. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மறுபடியும் வந்துட்டு பைக்கு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்ல வராரு. தமிழ்ல வந்துட்டு அப்பவும் மெக்கானிக் ஷெட்டுக்காக தான் தமிழுக்கு வராரு. தமிழ்ல வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டு சரி அவார்ட் கிடைச்சிருக்கு, இவர் வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்றாங்க. அமராவதி, பாசமலர், ராஜாவின் பார்வையிலே, பவித்ரா அப்படின்ற நிறைய படம் அவருக்கு ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த பவித்ரால கிடைச்சா அவருக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கான ஒரு முக்கியத்துவம், அவர் கேரக்டர் வெளியில தெரியற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியற அளவுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னா வந்துட்டு அந்த பவித்ரா அப்படின்ற நாசர் கூட நடிச்ச பவித்ரா அப்படின்ற ஒரு படம் தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்ல என்ன பண்றாரு அப்படின்னா பைக் ரேஸ்க்காக போறாரு. ஒரு சில போட்டிகள்ல வின் பண்றாரு, ஒரு சில இதுல வந்துட்டு தூக்குறாரு. அப்படின்னாலும் மனம் தர விடாமுயற்சி, எல்லாருக்குமே தெரியும் தலை அஜித்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு விடாமுயற்சி கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே அவரோட கரியர் வந்துட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு சரண் டைரக்ஷன்ல வந்துட்டு காதல் மன்னன் அப்படின்ற படம், அப்படியே காதல் கோட்டை அப்படின்னு சொல்லி கண்டினியூவா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லவ் பேஸ்டு மூவி எல்லாமே வந்துட்டு ஹிட்டு கொடுத்துட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் நடுவில் ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு கேப். எங்க போறாரு அப்படின்னா அகைன் பைக் ரேஸுக்கு தான் போறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றாரு. இந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ஸோ 2002, 2003, 2004 அந்த மாதிரி ஃபுல்லாவே வந்துட்டு பைக் ரேஸ்லேயே வந்துட்டு அவரோட காலம் போயிட்டு இருக்கு. நிறைய அவரால் படத்துல வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அகைன் வந்துட்டு படத்துக்கே வராரு. ஸோ நிறைய ஃபிளாப் மூவி, எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்துட்டு அஜித்துக்கு வந்துட்டு நிறைய ஃபிளாப் மூவிஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தாண்டி அவர் விடாமுயற்சி பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இடையில வந்துட்டு பைக் ரேஸ் போறாரு, சில சர்ஜரி எல்லாம் நடக்குது அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு சரண் கிட்டியே வந்துட்டு ஒரு படம் தராரு, அட்டகாசம். எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாதிரி அதிரடியான படம் அட்டகாசம் அப்படின்னாவே வந்துட்டு எல்லாருக்குமே அந்த தலை தீபாவளி அந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். ஸோ டூவல் ரோல்ல வந்துட்டு ஒரு மாதிரி ரசிகர்களோட மத்தியில ஒரு பெரும் வரவேற்பு வந்துட்டு கொடுத்த படம் தான் வந்துட்டு அட்டகாசம். அதுக்கப்புறம் ஜி படம் வந்துச்சு. ஜி படத்துல வந்துட்டு அவ்வளோ ஃபினான்சியலா வந்துட்டு வரவேற்பு இல்லை அப்படின்னாலும் சரி அஜித்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அதிரடியான ரோல் கூட வந்துட்டு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு கூட இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு கொஞ்சம் கேப், ஒரு நாள் கொஞ்ச நாள் விட்டு விட்டு தான் படத்துக்கே நடிக்க வர்றாரு. ஏன்னா இடையில வந்துட்டு பைக் ரேஸ், கார் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாருக்கும் தெரியும் பைக் கார் ரேஸ்ல வந்துட்டு ஃபார்முலா 1 வந்துட்டு அஜித் வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 2012 வந்துட்டு ஃபோர்ப்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்துட்டு ஒரு சிறந்த பிரபலங்கள் அப்படின்ற ஒரு 100 பேருக்கான ஒரு பட்டியல் எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு நம்ம அஜித் வந்துட்டு 61வது பிளேஸ் கிடைக்குது இந்தியாவில், சவுத் இந்தியாவில. அதுவும் வந்துட்டு ஒரு தமிழ் ஆக்டர் வந்துட்டு அந்த பத்திரிகையில ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம தலை அஜித் தான் இடம்பெறாரு. ஸோ 2013 கூகுள்ல வந்துட்டு அதிகமா தேடப்படுற சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படின்ற ஒரு இடத்துலயும் வந்துட்டு அஜித் தான் இன்னும் ஃபர்ஸ்ட் இருக்காரு. அவரை எந்த அளவுக்கு தேடினாங்களோ அதுவரை வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு சவுத் இந்தியன் ஆக்டரை வந்துட்டு தேடல அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அகைன் 2014 மறுபடியும் அந்த பத்திரிகையில ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில வந்துட்டு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு 61வது இடத்துல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 61வது இடத்துல இருந்த அஜித்க்கு வந்துட்டு ஒரு 51st அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய முன்னேற்றங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மங்காத்தா, பில்லா அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெற்றி படங்களை கொடுத்து நம்ம ஒரு மாதிரி தமிழ் ரசிகரோட மத்தியில பெரும் வரவேற்பு, ஒரு பெரும் ரசிகர் பட்டாளத்தையே வந்துட்டு உருவாக்கி வச்சு கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு அஜித் ஆர்மி வந்துட்டு வச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தடைகள் எல்லாம் தாண்டிட்டு இன்னமும் சொல்ல போனா எல்லாருக்குமே தெரியும் அஜித் வந்துட்டு நிறைய வந்துட்டு உதவி பண்றாரு தெரியாம அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு 12 பேருக்கு வந்துட்டு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயம் கூட எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு வந்துட்டு கண் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு பணம் வந்துட்டு தந்திருக்காரு. இது கூட வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கவரோட பையன் வந்துட்டு கண் டாக்டரா இருந்திருக்காரு. ஸோ அவர் மூலியமா தான் வந்துட்டு இவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில வந்துட்டு ராதாரவி சொல்றாரு. ராதாரவி அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அஜித் அஜித்னு கூப்பிடுறது அந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இப்ப வரை நான் வந்துட்டு அஜித் சார் அப்படின்னு தான் கூப்பிடுறேன். ஏன்னா என் மனசுல வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்திருக்காரு. நம்ம கூட வந்துட்டு என்னடா பாக்குறோம் போறோம் அப்படின்னு நான் கூட வந்துட்டு சில பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன். பட் என்னோட சுயநலம் என்னன்னா கண்ணு இருந்தா தானே அவன் சினிமாவையே பார்ப்பான், அப்பதானே நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு நான் உதவிகள் பண்ணுவேன். ஆனா அஜித் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம வந்துட்டு ஒரு உதவிகள் எல்லாம் இவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு. ஸோ இவ்வளவு கண்
அறுவை சிகிச்சை பண்றதுக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பிரகாஷ்ராஜ், திரிஷா, நயன்தாரா இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்துட்டு கேட்டாலும் யாரு ஸ்மார்ட்டான ஆக்டர் யாரு நல்ல ஆக்டர் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டாலும் இப்படிதான் சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருக்குமே தெரியும் அஜித் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்துட்டு கலந்துக்க மாட்டாரு, எந்த ஒரு இசை வெளியீட்டு விழா அந்த மாதிரி எதுக்குமே வந்துட்டு வர மாட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு கூட ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் நம்ம நீயா நானா கோபி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம எப்பயாவது அஜித்தை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு கண்டினியூவா வந்துட்டு கேட்டுட்டே இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, ஒரு கால் வருது. யார்கிட்ட அப்படின்றது பார்த்தா அஜித் கிட்ட. சரி நீங்க ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வாங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கேமராமேன் எல்லாரும் வந்துட்டு அங்க போறாங்க. அப்ப அஜித் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்படுது, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, என்ன ஆச்சு என்ன அப்படின்லாம் கேட்கப்படுறாங்க. ஸோ அவரு யோசிச்சு நிறுத்தி நிதானம் பதில் சொல்றாரு. ஸோ அப்ப கோபிநாத் என்ன பண்றாரு, நீங்க வந்துட்டு கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேமரா ஆஃப் பண்ணிட்டு என்னாச்சு சார், ஏன் நீங்க வந்துட்டு இப்படி யோசிச்சு பேசுறீங்க அப்படின்றப்போதான் யார்கிட்டயும் சொல்லாத ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆமா நான் வந்துட்டு படம் நடிக்க ஆரம்பிச்சப்போ வந்துட்டு ஒரு படம் ஹிட் ஆகுது, அப்ப வந்துட்டு என்கிட்ட யாராவது பேட்டி கேட்கிறாங்க அப்படின்னா எனக்கு அப்போ தமிழ் சரியா வரல. சோ நான் வந்துட்டு மொது மொதுவா தான் பேசுவேன், இல்லைன்னா ஏதாவது இடையில வந்துட்டு பிழைகள் ஏற்படும். சோ அதை வச்சு என்ன விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. சரி தமிழ்ல பேசுறதுனால தானே விமர்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல பேசினேன். ஆனா இங்கிலீஷ்ல பேசுறப்பவும் வந்துட்டு இவர் என்ன இப்பதான் வந்துட்டு சினி ஃபீல்டுக்கே வந்திருக்காரு, ஏன் வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்ல இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அப்பவும் விமர்சிச்சாங்க. சோ அப்ப வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துட்டு அந்த மாதிரி வெளியில போறது எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் வந்துட்டு கோபிநாத் தான் சொல்லியிருக்காரு. சோ அஜித் வந்துட்டு ஒரு சிறந்த மனிதர், இந்த மாதிரி பண்றதுனாலதான் அவர் வந்துட்டு வரல, பட் இப்படி எல்லாம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு விமர்சிச்சாலும் இல்ல பத்திரிகைக்காரங்க அவரை விமர்சிச்சாலுமே அவர் வந்துட்டு நான் நல்லது கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்துட்டு அவரோட நல்லது பண்ற விஷயத்தான் தொடர்ந்துகிட்டே வர்றாரு. இன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2010 பிப்ரவரி 6 வந்துட்டு நம்ம கலைஞருக்கு வந்துட்டு ஒரு பாராட்டு விழா தமிழ்நாடு முழுக்க கூப்பிட்டு பிரபலங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நடந்துச்சு. அப்போ அஜித்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அஜித் வந்துட்டு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, நீங்க வந்துட்டு உங்களோட பாராட்டு விழாக்காக வந்துட்டு நீங்க சொல்லி கூப்பிடுறாங்களா சொல்லாம கூப்பிடுறாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா வந்துட்டு உங்க பேரை சொல்லி எல்லாரும் வந்துட்டு மிரட்டி நீங்க கம்பல்சரி வரணும், கலைஞர் பத்தி நீங்க கண்டிப்பா பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஸ்டேஜ்ல. அப்ப வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்திரிச்சு கை தட்டுறாரு அவரோட தைரியத்தை பாராட்டி. சோ அப்போ அவருக்கு எதிர்ப்பு வந்தாலும் அவருக்கு வந்துட்டு நிறைய ஆதரவு வந்துச்சு, தலை அஜித் வந்துட்டு ஒரு தைரியமா வந்துட்டு பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆதரவு வந்துச்சு. சோ எல்லாருக்குமே தெரியும் கமிங் May 1 வந்துட்டு நம்ம தலையோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான்சென்ஸ் சேனல் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணது இல்லாம தலைக்கு வந்துட்டு ஸ்பெஷல் பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறோம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.